வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொறுப்புகளை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே அவற்றில் தொடர முடியும். கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் எச்சரிக்கை. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுக மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்த இயலவில்லை. ரப்பர் ஸ்டாம்ப் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கிறார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். 2022 ஆண்டிற்கான பொருளாதார நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த மூவருக்கு பகிர்ந்தளிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 520 ரூபாய் சரிந்தது. ஒரு சவரன் 38,200 ரூபாய்க்கு விற்பனை. வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்ற விவகாரத்தில் விதிகள் மீறப்பட்டதா? நயன்தாரா தம்பதியிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சிதம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் பள்ளி மாணவிக்கு தாலி கட்டிய பாலிடெக்னிக் மாணவர். மாணவி மாணவரிடம் போலீசார் விசாரணை. நெல்லையில் வவுசி மைதான கழிவறைகளில் ஊக்க மருந்துகள் இருந்ததால் பரபரப்பு. போட்டியில் நடைபெறக்கூடிய நேரத்தில் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கோவை மாநகராட்சி பள்ளியில் RSS கூட்டம் நடத்தி விவகாரம். எந்த அரசியல் அமைப்பும் பள்ளியில் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். தீபாவளி பண்டிகையொட்டி 16,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. தீபாவளிக்காக இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் தெரிவிக்கலாம். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கோடநாடு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட 326 சாட்சிகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் உதகை அமர்வு நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல். மத்திய அரசு போட்டித் தேர்வுகளில் இந்தியை முன்னிலைப்படுத்தும் பரிந்துரைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. இன்னொரு மொழிப்போரை திணிக்காதீர் என்றும் அறிக்கை. 8 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 22 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேங்கிய மழைநீர். சிவகங்கையில் பள்ளியில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் அவதி. மின்கட்டணம் செலுத்தாததால் நன்னிலம் அரசு கல்லூரியில் மின் இணைப்பு துண்டிப்பு. மாலை நேர வகுப்புக்கு விடுமுறை அறிவிப்பு. சமாஜ்வாதி கட்சியின் நிறுவன தலைவர் முலாம் சிங் யாதவ் காலமானார். குருகிராமில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். முலாம் சிங் யாதவ் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். 3 நாள் துக்கம் அனுசரிக்கிறது உத்தரப்பிரதேச அரசு. உக்ரைன் தலைநகர் கீவில் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல். கிரைமியா பாலத்தை தகர்த்ததற்காக ரஷ்யா பதிலடி என்று தகவல். பொறுப்புகள்